அன்பானவர்களே வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகளில் இவற்றை மொழிகள் பக்கமே 29 மற்றும் சிந்திக்க பக்கமே 34 ஆகிய கணக்குகளுக்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாடம் 1 மற்றும் 2 பயிற்சி கணக்கில் மற்றும் இவற்றை மொழிகள் ஆகியவற்றை விடைகள் வீடியோ போட்டோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அவற்றை போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 29 உள்ள இவற்றை முயல்க. இப்போ மெட்ரிக் அளவைகள் அட்டவணை அழகின் வரிசை கொடுத்துருக்குறாங்க, வரிசை முறை கொடுத்துருக்காங்க. நீளத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. கிலோமீட்டர் கிமி, ஹெக்டாமீட்டர் ஹெமி, டெக்காமீட்டர் டெக்கா மீ. ஏன்னா டெக்கா நேம் கொடுத்துருக்காங்கன்னா டே மீன் கொடுக்காம டெசிமீட்டர் ரெண்டு டே வரனால டெசிமீட்டர் டெக்காமீட்டர் கண்டு ஃபுல் நேம் கொடுத்தாங்க, டெக்கா டெசின்னு. நடுவில் இருக்கிறது மீட்டர், சரிங்களா. அடுத்து டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், சேமி, மீமி. இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, எடைக்கு இதே மாதிரி எழுதுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே மீட்டருங்கிற இடத்துல இல்லை, இங்கே கிராம்னு வரும், அவ்வளோதான். மற்ற எந்த மாற்றமே இருக்காது பாருங்கள். மீட்டருங்கிற இடத்துல கிராம்னு வரும். கிராமுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம கீ அப்படின்னு போடணும். கிராம்னா கீ அப்படின்னு போடணும், சரிங்களா. ரைட்டு, இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டருங்கிற இடத்துல இந்த மீட்டருங்கிற இடத்த அப்படியே தூக்கிட்டு இந்த கிராம் போடுங்க. அப்போ என்ன வரும், கிலோகிராம். இங்கே மீட்டருங்கிற இடத்துல எல்லாம் மீட்டர் தூக்கிட்டு கிராம் கிராம்னு போடணும். அப்போ கிலோகிராம் லென்த் அழுத நீங்கள் எழுதிங்க, நான் ஷார்ட் எழுத மட்டும் எழுதுனேன். கிலோ கிராம் அதாவது மீட்டர் தூக்கிட்டு கிராம் போட்டோம். இங்கே இதே மாதிரி தான், மீட்டர் தூக்கிட்டு கிராம் போடணும். அப்போ ஹெக்டா மீட்டர்னா ஹெக்டா கிராம் வரும் இல்லைங்களா, அப்போ ஹெக்டா கிராம். அடுத்து பாருங்கள் என்ன வரும், டெக்கா மீட்டர் அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டெக்கா கிராம், டெக்கா கிராம். அடுத்து கிராம் வந்துச்சு. அடுத்து டெசி மீட்டருக்கு மீட்டர் எடுத்துட்டு கிராம் போட்டீங்கன்னா டெசி கிராம். அடுத்தா சென்டிமீட்டருக்கு மீட்டர் எடுத்துட்டு கிராம் போட்டீங்கன்னா சென்டி கிராம். மில்லி மீட்டருக்கு என்ன வரப்போ பார்த்தீங்கன்னா மில்லி கிராம் அப்படின்னு வரும். இதே மாதிரி அடுத்தா லிட்டருக்கு எழுத போகிறோம். இங்கே மீட்டர் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துல லிட்டர் போட போகிறோம். அப்போ கிலோ மீட்டர்னா கிலோ லிட்டர், கிலோ லிட்டர். ஹெக்டா மீட்டர்னா அப்போ என்ன வரும், ஹெக்டா லிட்டர், ஹெக்டா லிட்டர். டெக்கா மீட்டர்னா அப்போ டெக்கா லிட்டர். அடுத்ததாக பாருங்க, டெசி மீட்டர் அப்படின்னா அப்போ டெசி லிட்டர் அப்படின்னு வரும். அடுத்ததா சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சென்டி லிட்டர் அப்படின்னு வரும். மில்லி மீட்டருக்கு என்ன வரும், மில்லி லிட்டர் அப்படின்னு வரும். இங்கே மீட்டர்னா இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து மீட்டர் எடுத்துட்டு கிராமுக்கு அதை பூரா முன்னாடி இருக்குது அப்படி வச்சுட்டு பின்னாடி இருக்க மீட்டர் எடுத்துட்டு கிராம் போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ணலாம், மீட்டர் எடுத்துட்டு லிட்டர் போட்டுக்கலாம். அப்போ இது 3 வரிசையும் ரொம்ப ரொம்ப, முதல் வரிசை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 வரிசையும் மிக ஈஸியாக நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றை எந்த அழகில் அளக்கலாம் என தீர்மானிக்க. உன்னுடைய விரலின் நடு விரலின் நீளம், நம்ம விரலோட நீளத்தை எதை வச்சு அளக்க முடியும், சென்டிமீட்டர் தான் வச்சு அளக்க முடியும். அடுத்த, ஒரு யானையின் எடை, ஒரு யானையின் எடைய டன் அதாவது கிலோகிராம், சரிங்களா. இது கிராம் வந்து கிலோகிராமில் தான் அளக்க முடியும், வேறு எதுலேயும் அளக்க முடியாது. அதான் 1000 கிலோகிராம் இருந்தால் ஒரு டன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிலோகிராமில் அளந்து இருக்கிறதுலே பெரிய கிராம் வந்து கிலோகிராம் தான். அப்போ ஒரு மோதிரத்தின் எடை எதில் அளப்புன்னா இருக்கிறதுலே சின்ன கிராம், ஏன்னா மோதிரத்தின் எடை வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் கூட நம்ம காசு வந்து அதிகமாக போடலீங்களா, தங்கத்தின் எடை, அதனால மில்லி கிராமில் அளப்போம். ஒரு மாத்திரையின் எடை அதே தான், மில்லி கிராமில் தான் அளப்போம். மாத்திரையினுடைய எடையும் மோதிரத்தினுடைய ஒரே மில்லி கிராமில் அளப்போம். ஒரு பூட்டூசியின் நீளம் அதாவது சேஃப்டி பின்னோட நீளம், சேஃப்டி பின்னோட பின்னூசி சொல்லும் இல்லைங்களா, அதோட நீளம், நீளத்தை 1 சென்டிமீட்டரில் அளக்கலாம் அல்லது மில்லிமீட்டரில் கூட அளக்கலாம். நம்ம சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், சென்டிமீட்டர்லேயே போட்டுருவோம், இல்லை மில்லிமீட்டர் கூட அளந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு கட்டிடத்தின் உயரத்தை எதில் அளப்போம், நமக்கே தெரியும் ஒரு கட்டிடத்தின் உயரத்தை மீட்டரில் தான் அளக்கணும். தமிழக கடற்கரையின் நீளம், தமிழகத்தினுடைய கடற்கரையின் நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத இருக்கிற நீளமான கிலோமீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிலோமீட்டர் நமக்கு தெரியும், அந்த கிலோமீட்டரில் அளக்க போகிறோம். ஒரு கோப்பையில் உள்ள குழம்பியின் அளவு, குழம்பினா காஃபி, சரிங்களா. காஃபியின் அளவு எதில் அளக்க போகிறோம், எத்தனை மில்லி, எத்தனை மில்லி லிட்டர் அப்படிங்கிறத அளக்க போகிறோம், மில்லி லிட்டரில் அளக்க போகிறோம். தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு, தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு மில்லி லிட்டர் அளக்க முடியுமா, இல்லை லிட்டரில் தான் அளக்கணும். ஏன்னா நம்ம 100 லிட்டர், 500 லிட்டர், 1000 லிட்டர் அப்படி தான் தண்ணீர் தொட்டி வச்சுருப்போம். அப்போ தண்ணீர் தொட்டியின் அளவு என்ன இதில் அளக்க போகிறோம், நம்ம லிட்டரில் அளக்க போகிறோம். அடுத்ததாக பக்கம் 34 சிந்திக்க கணக்கு பார்க்க போகிறோம்.
ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு தென்னை மரத்திற்கு 5 கிலோகிராம் தொழு உரம் தேவைப்படுகிறது. தொழு உரம் அப்படின்னா என்ன, மாட்டு அல்லது எருமை சாணம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தொழு உரம். இதே போன்று 50 தென்னை மரங்களுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு தேவைப்படும் தொழு உரத்தின் அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கணக்கு போடுவோம். இப்போ பாருங்க, 6 மாதத்திற்கு ஒரு தென்னை மரத்திற்கு 5 கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 5 கிலோகிராம் சரிங்களா. 6 மாதத்துக்கு 5 கிலோகிராம். அப்போ நமக்கு 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு மரத்துக்கு எவ்வளோ தேவைன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். 1.5 ஆண்டுகள்னா எத்தனை மாதம், 3-6 மாதங்கள். 6 மாதம்னா 1.5 வருஷம் சரிங்களா. மறுபடியும் ஒரு 6 மாதம் எத்தனா 1 வருஷம், மறுபடியும் ஒரு 6 மாதம் எத்தனா 1.5 வருடம் ஆயிரும். அப்போ 6 மாதத்துக்கு அப்படின்னா 1.5 வருடம், அதாவது 18 மாதம். ஒரு தென்னை மரத்திற்கு தேவையான தொழு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 5 கிலோனா 1 வருஷத்துக்கு 10 கிலோ, 1.5 வருடத்துக்கு 15 கிலோ, அதாவது 3 × 5 15 கிலோகிராம் கொடுத்துருக்காங்களே. ஒரு தென்னை மரத்துக்கு 1.5 வருடத்திற்கு தேவையான தொழு உரம் 15 கிலோகிராம். நம்ம எத்தனை மரத்துக்கு கேட்கறாங்க, 50 மரங்களுக்கு. 50 மரங்களுக்கு 1.5 வருடத்திற்கு தேவையான தொழு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 50 சரிங்களா, 15 × 50 கிலோகிராம் வரும். அப்போ எப்படி பெருக்கிறது, நம்ம சைபர் விட்டு 5 15 மட்டும் பெருக்குவோம். 5 15 75 நமக்கு தெரியும், அது கூட ஒரு 0 சேர்த்துக்குவோம். அப்போ 750 கிலோகிராம். அப்போ 1.5 வருடத்திற்கு 50 மரங்களுக்கு தேவையான தொழுவுரம் எவ்வளவு, 750 கிலோகிராம். அடுத்ததாக பாருங்க, சரியா தவறா என கண்டறிந்து காரணம் கூறுக. 4 மீட்டர் + 3 சென்டிமீட்டர் சமம் 7 மீட்டருங்க சரியான பார்த்தோன்னே நீங்களும் சொல்லிடலாம் தவறு. ஏன்னா 4 மீட்டர் கூட 3 மீட்டர் கூட்டினா தான் 7 மீட்டர், இரண்டும் வேறு வேறு அளவுகளாக தான் கூட்டவே முடியாது சரிங்களா. அப்போ கூட்ட முடியாது அப்படிங்கிறதுனால 4 மீட்டர் + 3 சென்டிமீட்டர் 4 மீட்டர் + 3 சென்டிமீட்டர் தவறு, கூட்ட முடியாது தவறு, தவறு 7 மீட்டர் வராது. கீழ்கண்டவற்றை கூட்ட முடியுமா, அடுத்து பாருங்க, 6 லிட்டரையும் 7 கிலோகிராமையும் கூட்ட முடியுமா, அழகு ஒரே மாதிரி, லிட்டர்லேயே மில்லி லிட்டர் தான் கூட்ட முடியாது, இங்கே லிட்டரையும் கிலோகிராம் எப்படி கூட்ட முடியும், சான்ஸே இல்லை கூட்ட முடியாது. 3 மீட்டர் + 5 லிட்டர் இங்கே மீட்டருக்கு இங்கே லிட்டருக்கு கூட்ட முடியுமா, வாய்ப்பே இல்லை கூட்ட முடியாது. இங்கே பாருங்கள், 400 மில்லி லிட்டர் + 300 கிராம் மில்லி லிட்டர் கிடையாது 300 கிராம். அப்போ இதையும் கண்டிப்பாக கூட்டவே முடியாது, இந்த 3 கணக்கையும் கூட்ட முடியாது, இது வந்து தவறு சரிங்களா. இப்போ இந்த வீடியோ உள்ள எல்லா கணக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சுங்க, அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு இவற்றை முயல கணக்கு, அதாவது பக்கம் 32 ஒரு இவற்றை முயல கணக்கு இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். இப்போ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.